ஏதோ தண்ணி பிரச்சனையா உங்களை பார்த்து தாலி தண்டை எல்லாம் வித்து தாங்க விதநெல் வாங்கணும். வெள்ளாம வளைஞ்சி வர நேரத்துல இப்படி கால வந்தா நாங்க என்னையா பண்றது? ஐயா, விலை இருந்தா விளைச்சல் இல்ல, விளைச்சல் இருந்தா விலை இல்ல. இந்த லட்சணத்துல தண்ணி வேற விட மாட்டேங்கிறாங்க. நாங்க எல்லாம் வாழ்றதா சாகுறதா நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா, எங்களுக்கு லாபம் வராட்டியும் பரவாயில்லையா, நாங்க போட்ட முதலாவது எங்களுக்கு வருமா வராதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இடையில இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணா நாங்க என்னையா பண்ணுவோம்? ஐயா, தவிச்ச வாக்கி தண்ணி இல்லைங்கிறான். நீ ஈடு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலை எடுத்துறேன். ஐயா, ஊருக்கெல்லாம் சோறு போடுறோம், எங்க வயிறே ஒட்டி கிடக்கு. இப்படி பங்காளி வேற பலி எடுத்தா எப்படிங்க ஐயா? ஆனா நிரம்பி கிடக்கு கடலே, கைக்குள்ள மரத்த மாதிரி அணையில தண்ணி இல்லைன்னு சொல்றாங்களே, இவனுக்கெல்லாம் பலம் ஐயா. ஐயா ஐயா, அந்த மண்ணா போடவனுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க சாமி. விளைஞ்ச பயிர் எல்லாம் கருகுதியா? தண்ணி தொடர்ந்து விடுங்கன்னு கேட்டா கூட்டமா சேர்ந்து அவங்களை அடிக்க வராங்க. உடனே வந்து என்ன ஏதுன்னு கேளுங்க சாமி, என்ன ஏதுன்னு வந்து கேளுங்க சாமி, கேளுங்க. எவன் வந்து சொன்னாலும் சரி, மதக மூடினது மூடினதான், திறக்க முடியாது. மீறி எவனாவது திறக்க சொன்னா ஒரு சொட்டு தண்ணி ஓடாது, ரத்தாறு தான் ஓடும். தண்ணி கேட்டா ரத்தம் தரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பெரிய மனசுங்க. யோ, இந்த நக்கல் எல்லாம் வேற ஆள் கிட்ட வச்சுக்க. நக்கல் இல்லீங்க, ஒரு பிள்ளை தாச்சி கறிய பட்டி போட்டு கொள்றதும் பச்சை பயிருக்கு தண்ணி தராம வாட வைக்கிறது ஒண்ணுதாங்க. சும்மா தண்ணி தண்ணிங்கிறீங்க? ஒரு லிட்டர் தண்ணி 15 ரூபா, பாலை விட சரிபாத்து ஜாஸ்தி, தெரியும் இல்ல? காத்தும் தண்ணியும் பொதுவுங்கிறதுனாலதான் ஏதோ இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க. அதுலயும் கை வச்சா தப்பு. அதை கேட்க நீ யாரா? நீ இந்த ஊருக்கு நேத்து வந்தவன். பாட்டமும் பாட்டம் தலைக்கட்டுல இருந்து நாங்க இங்க இருக்கோம். ஏதோ கூலி வசதி கொடுத்துட்டு நாலு பேரை சேர்த்துட்டு வந்தா பெரிய மனுஷனாரா நீ? இது கூலிக்கு வந்த கூட்டம் இல்ல, புரிஞ்சுக்க வந்த கூட்டம். இது உனக்கு புரியாது? எல்லாம் புரியும்டா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனை. நீங்க பிரச்சனைங்கிறீங்க, இவங்க நிம்மதிங்கிறாங்க. இப்ப அதுவா பிரச்சனை? எங்களுக்கு தண்ணி வேணும், நீங்களா கொடுத்தா மரியாதை. யாருக்கிட்ட பேசுறது தெரியுதா? வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப ஊருக்கு ஊர் தண்ணி இல்லைன்னு சொல்றதே ஒரு ஃபேஷனா போயிருச்சியா? இது எதுல போய் முடியுமோ தெரியல. வணக்கம் வணக்கம், பொறுமையா இருங்கயா. சங்கர பாண்டி, ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? தண்ணி இல்லன்னா இல்லதான். நீங்க யார் இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு யார் ஜனாதிபதியோ அவங்கதான் எங்களுக்கும் ஜனாதிபதி, உங்களுக்கு யார் முதலமைச்சரோ அவங்கதான் எங்களுக்கும் முதலமைச்சர். அவங்க இல்லன்னு சொல்லட்டும், விட்டுறோம். அது வரைக்கும் என்னப்பா இது? வேணாம், பேசி தீர்த்துக்கலாம். இது போய் பெரிய பிரச்சனையா பண்ணிட்டு ஏங்க? இவங்கெல்லாம் யாரு? நம்ம அண்ணன் தம்பிங்க, மாமன் மச்சானுங்க. அவங்களுக்கு போய் தண்ணி கொடுக்கலாம் எப்படி? மினிஸ்டர் கிட்ட பேசி மத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணி திறந்து விட சொல்லுங்க. டேய், தண்ணி திறந்து விடுங்கப்பா. சந்தோஷமா கலகலன்னு வருதா?